எடப்பாடி பழனிசாமி அணியினர் அமமுக கொடியினை அகற்றியதை அறிந்து அங்கு வந்த அமமுகவினர் அதிமுக கொடியை அகற்றியதால் மோதல் ஏற்பட்டது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கும் அமமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஓபிஎஸ் அணியினர் அமைதியாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த சம்பவம் அங்கே நடந்திருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அணியினர் எம்ஜிஆர் சிலை அருகே கட்டப்பட்டிருந்த அமமுக கட்சி கொடியினை அகற்றினர் இதன் ஆத்திரமடைந்த அமமுகவினர் அங்கு வந்து அதிமுக கொடியினை அகற்றினர் இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது மோதலாக முற்றியதால் அப்பகுதியில் கடும் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்து இரு கட்சிகளின் கொடிகளையும் எம்ஜிஆர் சிலைக்கு அருகே கட்ட ஏற்பாடு செய்தனர் இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் அதிமுக இபிஎஸ் அணி அமமுக இடையே தகராறு நடந்து கொண்டிருந்தனால் அதுவரை எம்ஜிஆர் சிலைக்கு அருகிலேயே வரா சிறிது தூரம் தள்ளி நின்று காத்திருந்த ஓ அணியின் தேனி மாவட்ட செயலாளர் கான் தலைமையிலான அதிமுகவினர் ஆரவாரம் கோஷங்கள் எதுவும் எழுப்பாமல் வந்து மாலை அணிவித்து சென்ற மாலை அணிவித்த கலைந்து சென்றனர் ஏற்கனவே கடுமையான பதற்றம் ஏற்பட்டு தனிந்த நிலையில் மீண்டும் பிரச்சனை ஏற்படாத வகையில் ஓபிஎஸ் அணியினர் அமைதியாக மாலை அணிவித்துவிட்டு அங்கே சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது நேயர்களே அங்கு இவர்கள் அமமுகவினரின் கொடியை அகற்றியது சரியா தவறா உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்